வர அவளும் அங்க முழிச்சுக்கிறா நான் வந்து இந்த டைம்ல நான் வந்து தூங்க கூடாது ஏன்னா நான் வந்து ஒரு ஏஞ்சல் ஏஞ்சல் எப்படி தூங்கும் ஏஞ்சல் வந்து தூங்காது ஏன்னா ஏஞ்சல் வந்து எப்பயுமே டீமன்ஸ் வந்து கொல்லும் அதனால நான் தூங்க மாட்டேன் ஆனா திடீர்னு என்ன ஆச்சு தெரியல அவ வந்து அப்படியே தூங்கிடுறா இதுக்கப்புறம் அவளும் அங்க கன உலகத்துக்கு வந்துடுறா அப்புறம் தான் அவளுக்கே புரியுது இந்த மாதிரி நான் கன உலகத்துல இருக்கேன்னா நான் வந்து எப்படி தூங்கினேன் இப்படி இவ்வளவு சொல்லு இருக்கும் பின்னாடி ஒரு வாய்ஸ் அது என்ன ஆச்சு யாரா அதுன்னு பார்த்தா அக்காச்சு தான் அவனும் ஹேண்ட்ஸ்மா வந்து சொல்றானா இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இது இந்த அக்காச்சு இவன் வந்து என்னோட கனவுல எதுக்கு வந்திருக்கான் அதுவும் இல்லாம இந்த கனவு வந்து எனக்கு அப்படி டேட்டிங் பண்ற கேம் மாதிரி தெரியுது நான் வந்து ஃபர்ஸ்ட் முழிச்சுக்கணும் ஆனா அப்புறம் தான் ஒரு விஷயமே அவளுக்கு ஞாபகம் நியாபகம் இந்த மாதிரி இது ஒரு கேம் தானே அப்ப இது ஒரு லவ் கேம்னா நான் வந்து ஆக்கச்சுவ என்னால அடைய முடியும் சரி அடைஞ்சுதான் பார்க்கலாம் இப்படின்னு அவ்வளவு திரும்பி பார்க்க அங்க பார்த்தா கேம்ல ஏதோ ஒரு பக்க இது இதனால ஆக்கச்சுவோட முக வண்டிதான் தெரியுது இதை பார்த்து அவ்வளவு ரொம்ப பயந்து போயிடா இதுக்கப்புறம் அங்க ரெண்டு சாய்ஸும் வந்து அங்க இருக்க அந்த லேங்குவேஜும் அவளுக்கு புரியவே இல்ல சரி என்ன பண்றது விதி இதுல இருக்க ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னு தான் நான் டச் பண்ண போல இதனாலேயே அங்க இருக்க மேல ஒரு ஆப்ஷனை டச் பண்றா பார்த்தா அங்க பக்க இது அங்க அக்காச்சுவோட முகமும் நிறைய முகமா தெரிய ஆரம்பிக்குது இன்ன கேம் இது இது வந்து எவ்வளவு ஆகுது இந்த மாதிரி அக்காச்சுவும் நிறைய தெரியுறான் இதெல்லாம் ஒரு கேமா இதுக்கப்புறம் வெளியில இருக்க சீனை அக்காச்சுவாங்க யோசனை இருக்கான் இது வந்து ரொம்பவே ரேரான விஷயம் இந்த மாதிரி லில்லி வந்து கிளாஸ்ல வந்து இருக்கா ஆனா நான் வந்து அவளை கண்டுக்காத மாதிரி பண்ணும் போல இதுக்கப்புறம் லில்லியை தான் காட்டுறாங்க அவளும் வேற ஒரு இடத்துல உட்காந்து இருக்கா இதுவும் அந்த கனவு தான் லில்லியும் கனவை பத்தி யோசனை இருக்கா இந்த மாதிரி நான் இந்த கேம் கம்ப்ளீட் பண்ணோம் போல அப்படி கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான் எனக்கு அக்காச்சுவும் கிடைப்பான் அதுக்கப்புறம் தான் என்னால வெளிலயும் போக முடியும் இந்த கேம் நான் பண்ணா நான் வந்து அக்காச்சு கூட டேட்டிங்கும் போலாம்ல இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவ்வளோ அங்கே பிளஸ் ஆகினு இருக்கா இப்படி இவ்வளோ பிளஸ் ஆகினு யோசிச்சு நடக்கும் அங்கே பார்த்தா திடீர்னு அக்காச்சு வரும் ஆனால் அவன் கிளிச்சா நல்லா அங்கே பாதி தான் அவனோட உருவமும் தெரியுது இதை பார்த்தா அவளும் ஒரு மாதிரி பயந்து போயிடறா இதனால வெளியில் இருக்க உலகத்திலையும் அவரோட பாடி வந்து அங்கே ஷேக் ஆகுது இதையும் நம்ம அக்காச்சு பார்த்து யோசிக்கிறான் இன்னும் இவ இப்படி ஷேக் ஆகினு இருக்கா கனவுல வந்து ஏதோ ஒரு விஷயம் இவ்வளோ பயமுத்து தான் என்ன இதுக்கப்புறம் ட்ரீம்ல இருக்க சீனை தான் காட்டுறாங்க அவ்வளோ அங்கே உட்காந்து இருக்கும் போது அக்காச்சுவும் அங்கே உட்காந்து இருக்கான் இவ்வளோ அதை பற்றி தான் யோசிச்சு நடக்கா அப்போ தான் அங்கே அக்காச்சுவும் கேட்குறான் இல்லை இல்லி நான் வந்து உண்மையை சொன்னான் இந்த மாதிரி நான் தான் ஃபர்ஸ்ட்டு உன்னோடய லவ்ல விழுந்தேன் உன்னால இப்போ உன்னோட கண்ணை மூட முடியுமா இப்படி நான் உன்னையும் கேட்க இதை கேட்டு அவளும் ரொம்ப ஷாக் ஆகிடுறா இதுக்கப்புறம் அங்கே ரெண்டு ஆப்ஷன் ஆகுது இந்த மாதிரி கண்ணை மூட ஒன்று ஒன்று கண்ணை மூடக்கூடாது இதெல்லாம் பார்த்தக்கப்புறம் அவளும் அங்கே போய் அமுக்கலாம்னு ட்ரை பண்ணுறா அதுக்குள்ளே அங்கே திடீர்னுட்டு ஏதோ ஒரு சாமராய் வந்து அங்கே இருக்கா அக்கா சுவை போட்டு தள்ளிடுறான் இதனாலே அவனும் அங்கே விழுந்துடுறான் இதெல்லாம் பார்க்கற லில்லிக்கும் ஒன்றும் புரியல யார் யாய் இவன் வரான் போட்டு தள்ளிட்டு போயின்னே இருக்கான் அங்க அக்கா அங்க அங்கே விழுந்து கிடக்குறான் இதை பார்த்து லில்லிக்கும் இப்போ புரியுது இது வந்து ஒரு கனவு இங்க வந்து எதுவுமே நம்மளால எதிர்பார்க்க முடியாது முடியாது சொல்றான் இந்த மாதிரி என்னோட கடைசி நாள் வந்து வந்துருச்சு போல அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால எழுந்துக்க முடியாது இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்க லில்லிக்கும் அங்க கண்ணீரா வர ஆரம்பிக்குது நான் வந்து முதல் முறையா ஒரு காதல விழுந்திருக்கேன் இப்படி சொன்ன அத்த செகண்டே அவனும் அங்கேயே எழுந்து போயிடறான் இத பார்த்துன்னு இருக்க லில்லியாலையும் அங்க தாங்கிக்கவே முடியல அவளும் அங்க அழுவ ஆரம்பிக்கிறா இதுக்கப்புறம் தான் அங்க ரியல் வேர்ல்டுலயும் அங்க ரெண்டு பேர் வந்து எழுப்புறாங்க யாரு அதுன்னு பார்த்தா தானா அவசியம் அக்காச்சுவன் தான் ஏ லில்லி என்ன ஆச்சு ஏதாச்சும் ஒரு பயங்கரமான கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன அப்புறம் தான் அங்க லில்லி எழுந்து பாக்குறேன் அங்க அக்காச்சுவை பார்த்தோன்னே தான் இவளுக்கு ஒரு நிம்மதி ஆனா அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவ திரும்பவும் அழு ஆரம்பிக்கிறா இதுக்கப்புறம் மாடியில இருக்க சீன காட்டுறாங்க அங்க பாத்த தான விஷயம் சொல்றா இந்த மாதிரி உன் தான் நினைக்கிறேன் உன் தான் வந்து அழுதுன்னு இருக்கா நான் என்ன பண்ணேன் நான் வந்து எதுவுமே பண்ணலையே இப்படி இவங்களுக்குள்ளே சண்டை போயின்னு இருக்க இந்த சைடு அவளும் அங்க ரெஸ்ட் எடுத்து இருக்கா இவளால அங்க சரியாவே ரெஸ்ட் எடுக்க முடியல அவளும் எழுது சொல்றா இந்த மாதிரி ரீசென்ட் டேஸாவே எனக்கு என்ன ஆச்சு தெரியல என்னோட இதயம் வந்து பயங்கரமா துடிக்குது இப்படி இவ்வளவு சொல்லு இருக்கும் போது அங்க பாத்தா ஒரு வாய்ஸ் வந்து இந்த மாதிரி உள்ள யாராச்சும் இருக்கீங்களா நான் வந்து உள்ள வரலாமா அதுன்னு பார்த்தா அக்கச்சு தான் இதை பார்த்த தசைக்கிண்டே அவளும் அவங்க தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்றா இதுக்கப்புறம் அக்காச்சும் உள்ள வர இதை பார்த்த அவளுக்கும் ஒன்னும் புரியல இந்த மாதிரி இவன் வந்து எதுக்கு இங்க உள்ள வந்திருக்கான் இவனுக்கு வந்து இப்ப இன்னதான் வேணும் இப்ப வந்து எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்பனா இவன் ஏதாச்சும் அந்த மாதிரி விஷயம் பண்ணலான்னு வந்திருக்கானா என்ன இப்படி சொல்லிட்டு அவளும் அங்க பிளஸ் ஆயின் இருக்கா இல்ல இல்ல நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் வந்து ஒரு ஏஞ்சல் என்னால இப்படி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண முடியும் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ரிவெஞ்ச நான் எடுக்கணும் ஏன்னா அவன் ஒரு சாதாரணமான ஒரு டீமன் தான் அவன் கிட்ட நான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவேனா என்ன இப்படி சொல்லிட்டு அவளும் அங்க இருந்துக்க அங்க பார்த்தா அக்காச்சும் அங்க டையெல்லாம் உட்கார ஆரம்பிக்கிறான் இதை பார்த்த இவளுக்கு அங்க டபுள் மினிங்காக இருக்கா இதனாலே அவளும் அங்கே யோசிக்கிறா இவன் எதுக்கு டையலாம் அவக்குறான் அப்போன்னா இவன் அந்த மாதிரி விஷயத்தை பண்ண போகிறான் இப்படின்னு இவ்வளோ ஷாக்காக இருக்கா ஆனால் நான் வந்து இவனுக்கு பாடத்தை கண்டிப்பாக சொல்லி தருவேன் இப்படின்னு அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி பண்ணியாங்க அவனையும் பிடிச்சி போட்டுறா இதை பார்த்துன்னு இருக்கா அக்கா சுக்காங்க ஒன்றுமே புரியல லில்லியும் சொல்கிறா நீ வந்து என்ன பண்ணலாம் நீங்க வந்திருக்க நான் வந்து தூங்கின்னு இருக்கும்போது நீ என்ன பண்ணலான்னு வந்த மரியாதையோ சொல்லு என்னது நீ தூங்கி இருக்கும் போது நான் என்ன பண்ணலான்னு வந்த நான் வந்து ஒரு விஷயத்தை கேட்கலான்தான் நான் வந்தேன் அப்போ எதுக்கு நீ வந்து டையெல்லாம் அவுக்கிற மாதிரி எது ஏதோ பண்ணிருந்தேன் அதுவா நான் வந்து ஒரு கொஷின் கேட்கலான்னு வந்தேன் அதாவது என் கழுத்தில் ஒரு டேட்டோ இருக்கல அதை வந்து உன்னால எதாச்சும் பண்ண முடியுமா இது கேட்ட அவளும் ரொம்ப ஷாக் ஆயிடா நான் வந்து அக்கட்சோ பத்தி தப்பு தப்பா எவ்வளவு நேரமா யோசிச்சிட்டேனா ஆனா அப்புறம் தான் அவனையும் கேக்குறான் இந்த மாதிரி உன்னால இந்த டேட்டோ வந்து எடுக்க முடியுமா எதுக்கு நான் வந்து எதுக்கு இந்த டேட்டோ எடுக்கணும் என்னால எதுவும் பண்ண முடியாது ஆனா இதுக்கான ஒரு ரீசன் இருக்கு என்ன ரீசன் இந்த மாதிரி நான் பப்ளிக் பாத் ஹவுஸ் அதுவும் இல்லாம பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அங்கெல்லாம் இந்த டேட்டோ வச்சு என்னால எப்படி போக முடியும் அட்லீஸ்ட் உன்னால எடுக்க முடியாதுன்னா இந்த மாதிரி இதோட கலரியாச்சும் மாட்டலாம்ல நான் வந்து அங்க போய் என்ஜாய் பண்ணணும்னு எனக்கு ரொம்பவும் ஆசையா இருக்கு ஓ இப்பதான் எனக்கு புரியுது நீ வந்து அதுக்காக தான் இங்க வந்து அப்படியா ஆமா நான் வந்து அதுக்காக தான் நான் இங்க வந்தேன் டீமன் ரிலியம்ல வந்து இது வரைக்கும் என்னோட நாள் வந்து கொஞ்சம் மோசமா தான் இருந்தது ஆனா இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட நாள் எல்லாமே கொஞ்சம் நல்லா மாற ஆரம்பிச்சது ஏன்னா நான் வந்து நிறைய பேரை சந்திச்சேன் அதுவும் இல்லாம நான் மனசை விட்டு நிறைய பேசினேன் இதனால எனக்கு இங்க இருக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் ஆகுது சரி விடு நான் வந்து எதுக்கு உன்கிட்ட இதை வந்து சொல்ல இருக்கேன் உன்னால எல்லாம் இதை புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா நீ வந்து ஒரு ஏஞ்சல் இல்ல ஏன்னா ஏஞ்சலுக்கு இந்த மாதிரி கஷ்டமே வராது அவங்க வந்து ஜாலியா இருப்பாங்க உங்களுக்கு இந்த கஷ்டத்தை பத்தி என்ன தெரியும் இதெல்லாம் கேட்டு இருக்க லிலியோ அங்க அமைதியாயிரா லிலியோ அமைதியா இருக்கனால அக்காச்சுக்கு அங்க ஒண்ணுமே புரியல இவ எதுக்கு அமைதியா இருக்கா எனக்கு மண்டிய பிச்சுக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் தான் அங்க லில்லிய சொல்றான் இந்த மாதிரி எனக்கு புரியுது உன்னோட நிலைமை இது நம்பவே முடியல அவனும் ஆயிடுறான் எனக்கு வந்து தெரியுது இந்த மாதிரி நீ வந்து இதோட ஸ்ட்ரக்சரை மாத்தணும்னு வந்திருக்க என்னால அதை வேணா பண்ண முடியும் இதுக்கப்புறம் இவங்க வேற ஒரு ரூமுக்கு வந்து அந்த தேட்டோட ஸ்ட்ரக்சரை லில்லியும் அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அங்க மாத்த ஆரம்பிக்கிறா நிறைய மேஜிக் யூஸ் பண்றதுனால லில்லியோட மேஜிக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுது திடீர்னு அந்த இருந்து லில்லி மாதிரி இருக்க ஒரு உருவமோ வெளியில வந்து அந்த உருவமா அக்காச்சோ அட்டாக் பண்ணலாம் இதை பார்த்து அங்க கத்துறா இந்த மாதிரி தள்ளி போகும் ஆனா அக்காச்சு அங்க ரியாக்டே பண்ணாம அப்படின்னு நின்று இருக்கான் ஒரே ஒரு மில்லி செகண்ட்ல அவன் தப்பிச்சிடறான் இவன் தப்பிச்சாத்த செகண்டே தான் இவனே கேக்குறான் இந்த மாதிரி இது யாரு இது வந்து என்னோட ஹோஸ்ட் பாடி இதை வந்து நான் அந்த டேட்டோக்குள்ள அடைச்சி வச்சிருந்தேன் அது சரி நீ வந்து எதுக்கு அந்த டேட்டோக்குள்ள இதை அடைச்சி வச்சிருந்த அதுவா இந்த மாதிரி நீ வந்து என்ன பிட்ரே பண்ண கூடாது அதனாலதான் அதுக்கு உன்னோட ஹோஸ்ட் பாடியா தான் இதுக்குள்ள அடைச்சி வைப்பேன் என்ன ஆனா அதுக்குள்ளேயே அந்த ஹோஸ்ட் பாடியும் லில்லி மேல அட்டாக் வந்து இதை பாக்குற அக்காச்சுக்கும் அங்க ஒண்ணும் புரியல இது வந்து ஒன்னு எதுக்கு அட்டாக் வந்து நீ வந்து ஒரு மாஸ்டர் எனக்கும் அதான் புரியல இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அதனால தான் இது எல்லாரையும் அட்டாக் வந்து போற போக்க பார்த்தா இந்த மாதிரி யாரெல்லாம் கண்ண மாட்டாங்களோ அவங்க எல்லாரையுமே இது அட்டாக் பண்ண போல திரும்ப அதை அட்டாக் பண்ணலான்னு வந்து திரும்பவும் லில்லி வந்து தப்பிச்சிடறா அப்போ தான் அங்கே ஒரு சவுண்டை வந்து யார் அதுன்னு பார்த்தா அந்த கிளாஸ் டீச்சரு அவனை வந்து அங்கே கத்த ஆரம்பிக்கிறான் எவ்வளோ நேரமாயும் நீங்கள் வந்து இங்கே தான் இருக்கீங்களா ஸ்கூல் வந்து முடிஞ்சிச்சு நீங்கள் வந்து போலியா இப்படி இவரோ கத்த அங்கே இருக்க அந்த ஓஸ்ட் பாடியும் டீச்சரை பார்த்துது இதனாலேயே அங்கே அட்டாக் பண்ணலான்னு போகுது இதை பார்த்து லில்லி அவங்க கத்தி சொல்கிறான் இந்த மாதிரி டீச்சரை ப்ரொடெக்ட் பண்ணு அந்த ஹோஸ்ட் பாடி அங்கே அட்டாக் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அக்காச்சும் வந்து அங்கே காப்பாற்றிடுறான் இதுதான் சென்சன் அவளும் அங்கே அவளோட

தோக்கடிக்கலாம் இதனால அவங்களும் கீழே குதிக்கிறாங்க பின்னாடி அந்த ஹோஸ்ட் பாடியை தோத்திக்கினே வந்து இதுதான் நல்ல சான்ஸ் சொல்லிட்டு அவளும் ஒரு பெரிய பேரியரும் கிரியேட் பண்றா இதுக்கப்புறம் அவங்களுக்கு இடையிலயும் ஒரு சண்டையை ஆரம்பிக்குது அந்த ஹோஸ்ட் பாடி அது ரொம்பவே பாஸ்ட் அவங்க மேல அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அக்காச்சும் அங்க அட்டாக் பண்றான் இருந்தாலும் அதோட பாஸ்ட்டுக்கு இவனால ஈடு கொடுக்க முடியல இதுதான் சான்ஸ் அவளும் அங்க செயினால கட்டி போட்டு வச்சிடறா ஆனா என்னதான் ஹோஸ்ட் பாடியை இவங்க செயினை வச்சு கட்டி போட்டாலும் அது வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அந்த செயினையை உடச்சு போட்டுது இதுக்கப்புறம் டேரக்டா லில்லி மேலேயே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது ஆனா லில்லியும் தப்பிச்சிடறா ஆனா தப்பிக்கும் போது ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றா பார்த்தா அவளோட முதுவுல ஏதோ ஒரு வித்தியாசமான டேட்டும் இருக்கு இதுக்கு அப்புறம் அந்த ஹோஸ்ட் பாடியும் டேரக்டா அக்கச்சுவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அக்கச்சுவங்க தப்பிச்சுன்னே இருக்கான் ஆனா அது டேரக்டா ஒரு கிக் அச்சு அவனையும் தூரமா தள்ளி விட்டுது இந்த சைடு அந்த ஹோஸ்ட் பாடியும் லில்லிய போட்டு தள்ள அங்க போயிருக்கு லில்லியாலையும் அங்க ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா ஆல்ரெடி அவளே ஒரு ஷாக்ல இருக்கா அக்கச்சுவன் சொல்றான் இந்த மாதிரி உனக்கு இன்னும் பைத்தியமா என்ன நீ வந்து அவங்க இருந்து தள்ளிப்போ என்னதான் அக்கச்சுவங்க காட்டு கத்து கத்தி சொன்னாலும் அவ வந்து நகர மாதிரியே தெரியல அந்த ஹோஸ்ட் பாடியும் அங்க வந்து போட்டு தள்ளான்னு வரும் ஆனா அந்த டைம்ல அக்கச்சு வந்து அந்த ஆக்ஸ் வந்து புடிச்சிடறான் இதுக்கப்புறம் தான் லில்லிக்கே புரியுது இந்த மாதிரி நான் சண்டைக்கு நடுவுல இருக்கன்னு இது நல்லா அவளும் கேக்குறான் இந்த மாதிரி நீ நல்லா இருக்கல நீ ஃபர்ஸ்ட் உன்னை பாரு ஏன்னா நீ வந்து எப்படி இப்படி தோத்து போகலாம் நான் வந்து டீமன் ரீலம் அதுல வந்து ஒரு பிரச்சனை அதுக்காக நான் இங்க வந்தேன் அதே மாதிரி நீ ஏஞ்சல் இல்லம்ல ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்காக நீங்க வந்திருக்க நான் வந்து எதாச்சும் பண்ணியாச்சு எங்களோட ரிலேத்துல இருக்க பிரச்சனையை நான் வந்து சரி செய்வேன் அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் இப்படின்னு அவனும் அங்க பயங்கரமா தாக்க இதெல்லாம் கேட்டு இருக்க தான் புரியுது எனக்கு வந்து தெரியல இந்த மாதிரி நான் எதுக்கு எப்பயுமே இப்படி இருக்கேன்னு அதுவும் இப்போ ஒரு டீமன் வந்து இந்த விஷயத்தை என் சொல்லி இதை ரியலைஸ் பண்ண வைக்கிறது ஆனா இப்ப அது முக்கியம் இல்லை இந்த மாதிரி நான் இதை தடுத்து கொடுத்தாவணும் இதனாலே அவளும் அங்க சண்டேல ஜாயின் பண்றா இத பாக்குற அக்காச்சும் அங்க கேக்குறான் இப்போ நம்மளோட பிளான் என்ன இதனாலே அவள ஒரு பிளான் சொல்றா இத கேட்ட அக்காச்சும் சொல்றான் அப்பனா இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா நீ வந்து என்ன நம்பு ஏன்னா நான் வந்து உன்னோட மாஸ்டர் இதுக்கப்புறம் அக்காச்சும் அங்க குதிச்சு அங்க தரையில வந்து ஒரு பஞ்சியம் வர்றான் இதனால அந்த தலை அப்படியே போக முட்டமா இது இத பாக்குற ஹாஸ்ட் படிக்கும் ஒன்னும் புரியல இதுதான் சான்ஸ் நான் ஒன்னும் பின்னாடி வழியா தாக்க ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த ஹோஸ்ட் படி இவங்களை விடவே புத்திசாலியா இருக்கு அது பார்த்தா அக்காச்சு மலை தாக்கிது அப்புறம் தான் ஒரு ட்விஸ்டியை உடைக்கிறாங்க வந்தது அக்காச்சுவே இல்ல அக்காச்சுவோட க்ளோனா இதுதான் சேன்ஸ் ஒரிஜினல் அக்காச்சும் அவளை வந்து லில்லி டக்குன்னு வந்து அட்டாக் பண்ணு இப்படி செகண்டே பிடிச்சான் அவளோட முதுல வந்து அந்த அந்த சீல் பண்ண ஆரம்பிக்கிறான் முதுல இருந்து நிறைய பாம்புகளும் வெளில வர ஆரம்பிக்குது அங்க இருக்க அந்த பாம்பும் லில்லி மேல தாக்கலான்னு வந்து இருந்தாலும் அந்த பாம்பியா வந்து உடைச்சி விட்டுறா இப்படி உடைச்சக்கப்புறம் அந்த பாடியும் மொத்தமா சீல் ஆகுது இதுக்கப்புறம் தான் அக்காச்சும் சொல்றான் இந்த மாதிரி எனக்கு ஏன்னு தெரியல இந்த மாதிரி எனக்கு ரொம்பவே வீக்கா ஃபீல் ஆகுது நீ என்ன அந்த ஹோஸ்ட் பாடிய திரும்பவும் என்னோட பாடியிலயே சீல் பண்ணிட்டே என்ன இல்ல நான் வந்து அந்த ஹோஸ்ட் பாடிய என்னோட பாடியிலயே நான் சீல் பண்ணிட்டேன் இப்படி சொல்லிட்டு அவ்வளோ அங்கே மாங்கிடுறா ஏன்னா அவன் நிறையவே எனர்ஜி யூஸ் பண்ணிருப்பா இதனாலே அவ்வளோ வாங்கி போயிடறா இதுக்கப்புறம் உள்ள இருக்க அந்த ஹோஸ்ட் பாடியை தான் காட்டுறாங்க அதுவும் சொல்லுது இந்த மாதிரி அவ என்னோட ஸ்னேக்கியை தோக்கடிச்சிட்டா எனக்கு ஒன்றும் புரியல இந்த மாதிரி அவ எப்படி ஸ்டாங்க நான் இதையும் ஒருத்த சைட்ல இருந்து கேட்டுருக்கான் அவனு சொல்றான் ஓ அப்படியா அப்பனா நீ வந்து தோத்துட்டியா அப்பனா நீ வந்து கவலைப்படாத சிஸ்டர் ஏன்னா நான் வந்து இப்போ போறேன் நெக்ஸ்ட் சைன்ல லெலிய அக்காச்சுவோ அங்கே இருக்க அப்பார்ட்மெண்ட்ல தூங்க வச்சிடறான் எனக்கு என்னாச்சுன்னு தெரியல எனக்கு வந்து ரொம்பவே டயர்டா ஃபீல் ஆகுது நானும் இங்கிருந்து போறதுதான் சரியா இருக்கும் இப்படின்னு அவனும் போகலான்னு போறான் ஆனா அதுக்குள்ள லில்லியும் புடிச்சு ஆரம்பிக்கிறா நீ வந்து என்னை விட்டு போகாத இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது அந்த மிஸ்டீரியஸ் ஆன அந்த பையன் அவன் வந்து யாரு அதெல்லாம் நம்ம போக போக ஒரு எபிசோட பாக்கலாம் மறக்காம கீழே லைக் பண்றேன் இந்த சீரியஸ் அப்படின்னு சொன்னேன் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அப்படி நீங்க ஏன்னா அப்பதான் ஏழாவது எபிசோட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த எபிசோட் சிக்ஸ் இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா